வருஷ கணக்கா வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாம சத்துக்கள் குறையாம இருக்கக்கூடிய ஒரு அருமையான நெல்லிக்காய் ரெசிபி. நார்மலா செய்யக்கூடிய மெத்தட்ல செய்யும் போதே சத்துக்கள் எல்லாமே போயிடும். பட் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி சத்துக்களை குறையாம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆரோக்கியமான மெத்தட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ ஒரு கிலோ பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் பழைய நெல்லிக்காய் அழுகி போனது இந்த மாதிரி எடுக்காம இப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இது எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருங்க. நான் இடையிடையே முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்படியே ஃப்ரீசர்லையே இரவு முழுக்க 8 மணி நேரம் அல்லது 1 நாள் முழுக்கவே வச்சிருங்க. உங்கள் ஃப்ரீசர் உங்கள் ஃப்ரிட்ஜோடைய பவர் பொறுத்தது இருக்கட்டும். நான் இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன், நல்லா ஃப்ரீஸாக இருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா நெல்லிக்காயுமே நல்லா ஃப்ரீஸாக இருக்கு. உங்கள் ஃப்ரிட்ஜு கண்டிஷன் பொறுத்தது எவ்வளோ டைமோ பார்த்துக்கங்க. ஆனால் இந்த மாதிரி எடுத்து போடும்போது டங்குன்னு சவுண்டு வரணும். நெல்லிக்காய் பதம் இல்லாமல் கல் மாதிரி இருக்கணும். இதுதான் இதுக்கு சரியான பதம். இந்த மாதிரி பார்த்துக்கங்க. பாருங்க எவ்வளோ சவுண்டாக இருக்குது. நல்லா இறுகி போய் கல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேணும். இப்போ இதை அப்படியே வெளியிலேயே ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருங்க. இந்த ஃப்ரீஸெல்லாம் அப்படியே அடங்கி நெல்லிக்காய் வந்து மறுபடிக்கும் நல்லா சாஃப்டாக குழிஞ்சு வரணும். அது மாதிரி வரணும். இருக்கட்டும். இப்போ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ தூரம் கல் மாதிரி இருந்த நெல்லிக்காய் இப்போ நல்லா சாஃப்டாக கை வச்சு அமுக்கும் போது நல்லா அமுங்குற மாதிரி சாஃப்டாக இருக்குது. அந்த ஃப்ரீசர்லேருந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சதுமே அந்த ரிலீஸ் ஆகும்ல, அந்த ஐஸெல்லாம் ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ இது மேலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அந்த ஐஸெல்லாம் ரிலீஸ் ஆனச்சில்ல. ஸோ அதை வந்து நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கைகள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து உதிர்த்து எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். அந்த நெல்லிக்காய் ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, நடு நடு கோடு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக உங்களுக்கு அழகாக கலண்டு வரும். ஸோ ஈஸியாக கை வச்சு நீங்கள் கலண்டு எடுக்கலாம். இந்த ரெசிபியை நிறைய பேர் செய்கிறது எப்படி அப்படின்னா, தண்ணீர் ஊற்றி நெல்லிக்காயை நல்லா வேக வச்சு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறி வந்த பிறகு இந்த மாதிரி உதிர்த்து எடுப்பாங்க. அப்போ நெல்லிக்காயோட சத்துக்கள் எல்லாமே தண்ணீர்லேயே போயிடும். இன்னும் ஒரு சிலர் ஸ்டீம் பண்ணுவாங்க, இட்லி தட்டில் வச்சு மேலே வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுப்பாங்க. வேக வச்சாவே அந்த நெல்லிக்காயோடைய முழு சத்து வந்து மாறிடும். பழங்கள் காய்கள் எல்லாமே வந்து வேக வச்சாவே சத்துக்கள் குறைய நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி வேக வச்சு சத்துக்கள் எதுவும் இழந்து போகாமல் ஃப்ரீசரில் வச்சு நல்ல கல் மாதிரி வர வச்சு திரும்ப வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை சாஃப்டாக்கி எடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான டிப். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, சத்துக்களே குறையாது. இல்ல உங்களுக்கு உடனே வேணும்னா ஆவிலையோ அல்லது தண்ணிலையோ வேக வச்சுட்டு கூட நீங்க எப்படி எடுத்துக்கங்க, அது உங்க இஷ்டம். நம்ம இன்னைக்கு சத்துக்கள் குறையாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இதே மாதிரி உதிர்த்து எடுத்தாச்சு. இப்ப எல்லா நெல்லிக்காயுமே விதை நீக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்ல நான் வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பவுல்ல நம்ம உதிர்த்து எடுத்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 400-500 கிராம் வரைக்கும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னா 400 கிராம் 350 கிராம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு நார்மலாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி இனிப்பு வேணும்னா நீங்கள் 500 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 எலுமிச்சம்பழ சாறு எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. 1 கிலோவுக்கு 1 எலுமிச்சம்பழ சாறு போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நெல்லிக்காய் முழுவதுமே சுகர் அண்ட் எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் சார்ந்து வரணும். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நார்மலாக வெல்லம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கங்க. பட் அதோடைய டேஸ்ட் கண்டிப்பாக மாறுபடும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் பயன்படுத்ததும். இதுவும் உங்கள் ஆப்ஷனல், எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எல்லா நெல்லிக்காயிலுமே சுகர் நல்லா கோட்டாக இருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு லேஸான ஒரு காட்டன் துணி, ஏதாவது ஒரு துணி கிளாத் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். நார்மலாக வீட்லேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க. 2 நாள் அப்படியே இருக்கணும். ஆனால் அதுக்கிடையில் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணீர் விட்டுருக்கு. அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணீராக இருக்கும். ஸோ நீங்கள் கலந்து விடும்போது தான் எல்லா நெல்லிக்காயிலையுமே அந்த சுகர் வந்து சரியான பதத்தில் கோட் ஆகும். அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே உள்ள நெல்லிக்காயில் மட்டும்தான் இனிப்பு ஏறி இருக்கும், மேலே அப்படியே கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு 7-8 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் அதே மாதிரியே 2 நாளுமே ஒரு நாளைக்கு 2-3 முறை நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ கடைசியாக 2 நாளுக்கு பிறகு பார்க்குறேன். பாருங்கள், அந்த சுகர்லேருந்து அந்த நெல்லிக்காய் நல்லா ஊறி வந்திருக்கு. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசாக புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக அப்படியே கொஞ்சம் அமுங்கி வந்திருக்கு. இப்போ இதை அந்த சுகர் தண்ணீர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துருங்க. தண்ணீர் இல்லாமல் சேர்த்துக்கங்க. இந்த பவுலில் இருக்கிறது ஜஸ்ட் அந்த சுகர் கரைஞ்ச தண்ணீர் தான். இது தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக ஜூஸ் மாதிரி எதாவது பயன்படுத்துகிறாருந்தா பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதை அப்படியே வெயிலில் வச்சு காய வைக்க போகிறோம். 2 அல்லது 3 நாட்கள் நெல்லிக்காய் நல்லா காஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டு காய வச்சிருங்க. வெயில் நல்லா அடிச்சதுன்னா 2 நாளே உங்களுக்கு இந்த மாதிரி லேசாக சுருண்டு கலர் மாறி வந்துடும். பாருங்கள், 2 நாளையே இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 2 நாள் வச்சுக்கோங்க. பட் இதுவே நமக்கு போதும். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது மேலே பவுடர் சுகர், சுகரை நல்லா பொடி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சேர்த்துருங்க. பவுடர் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கடைகளில் அப்படி தான் செய்வாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி ரொம்ப ரொம்ப சுலபமா ரெடி பண்ணியிருக்கோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லயே ரொம்ப ஆரோக்கியமா செஞ்சிருக்கோம். கடைகளில் எப்படி செய்யறாங்களோ என்ன பயன்படுத்தினாங்களோ அப்படி நமக்கு தெரியாது, பட் வீட்லயே இந்த மாதிரி சீசன் டைத்துல நீங்க வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க வருஷ கணக்கா கூட கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரோக்கியமான ஒன்று, சத்துக்கள் குறையாம நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல இந்த ஆரோக்கியமான நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.